ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வீட்டில் இல்லை வந்துட்டு பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த ஆப்பிள் சாப்பிட்டேன்னா அதோட வெதை சாப்பிடாத அப்படி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, ஆப்பிள் சீடு இந்த ஆப்பிளோட விதையில் வந்துட்டு என்ன இருக்குன்னா சைனைட் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, சில பேர் வந்துட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் வந்துட்டு தெரியாமல் முழுங்கினதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ஐயோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமா இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ வந்துட்டு எங்கள் டாப்பிக்கில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வரும். ஓகேவா? பட் வந்து உண்மையிலேயே வந்துட்டு சைனைட் இருக்கா, அதாவது ஆப்பிளோட விதையில பார்த்தோம்னா இருக்குது. பட் வந்து ஆப்பிளில் மட்டும் இருக்குதா, மற்ற இதுலேயும் இல்லையா பார்த்தோம்னா, மற்ற எல்லா ஃப்ரூட்லேயும் மேக்ஸிமம் நிறையா ஃப்ரூட்டில் இருக்குது. பட் வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு விஷமே வந்துட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்டா மட்டும்தானே வந்து நம்மளை வந்து நம்மளை வந்துட்டு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் பண்ணுறது இல்லைன்னா நம்ம கொள்வது. பட் வந்து அஃபெக்ட் பண்ணாலும் கொஞ்சோண்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமாக அதில். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆப்பிள் சீடுமே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்பிள் சீட் சாப்பிட்ணும், அதாவது அது கிலோ கணக்கில் நீங்கள் வந்து ஆப்பிள் சீடு சாப்பிடணும். ஒரு ஆப்பிள் சீடு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடம்பு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்போட தன்மை எப்படின்னா, நம்மளோட உடம்புல வந்துட்டு இந்த சைனைட் இருக்குல்ல, ஸோ வந்துட்டு அது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 0.5 வந்துட்டு ஒரு 3 மில்லிகிராம் இருந்தால் தான் வந்து நம்ம உடம்புல வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? பட் வந்து இந்த ஆப்பிள் சீடில் எப்படி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராமுக்கு வந்து 3 மில்லிகிராம் அளவுக்கு வந்துட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஓகேவா? அந்த கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிக்டாலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த அமிக்டாலின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாகவே வந்து 3 மில்லிகிராம் வந்து அந்த சீடில் விதையில் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விதையில் வந்து நேரப்பட்ட இது இருக்கும், அந்த அமிக்டாலின் வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கும். ஓகேவா? பட் வந்து இந்த அமிக்டாலின்னா என்ன, அது வந்து எப்படி சைனைடாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஸ்வலாக வந்துட்டு அமிக்டாலின்னா என்னென்னா ஒரு சுகர் ப்ளஸ் வந்துட்டு இந்த சைனைடு, அதாவது ரெண்டு கெமிக்கல் எடுத்துக்கோங்க. ரெண்டு கெமிக்கல் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சுகர் அதாவது சர்க்கரை குளுக்கோஸ்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அந்த ஒரு கெமிக்கல்மே, இன்னொன்று என்னென்னா இந்த சைனைடு இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு சேர்ந்தது தான் வந்து இந்த அமிக்டாலின். ஓகேவா? நம்ம சாப்பிட்டோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே போனோம்னா வயிற்றில் வந்து அரைக்கல. ஸோ வந்து அப்போ என்ன பண்ணோம்னா, நிறைய என்சைம்ஸ் மற்ற கெமிக்கலாம் வந்துட்டு இதோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சைனைடை தனியாக பிரிச்சுடும், இந்த சுகர் வந்துட்டு பிரித்து நம்ம உடம்புல கலந்து. ஸோ இந்த சைனைடு தனியாக பிரியுதுல, ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாய்சனஸாக இருக்குது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பிள் சீடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 1 கிராமில் வந்து 3 மில்லிகிராம் வந்து இந்த அமிக்டாலின் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமிக்டாலின் பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் மாலிகூல்ஸ் இருக்குது, ஸோ வந்து இன்னும் வெயிட் வந்து கம்மியாயிரும் அந்த சைனைடை வந்து கம்பேர் பண்ண வரும். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு ஒரு சீடு சாப்பிட்டாலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதாகாது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய டைம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்ம தெரியாமல் சீடு இந்த மாதிரி விதைகள் ஏதாவது சாப்பிட்னா கூட நம்ம ஸ்டொமக் வந்து டைஜஷன் பண்ணாது, அப்படியே வந்துட்டு வெளியில் விட்டுரும். அந்த ஒரு இருக்கனால வந்துட்டு அவ்வளோ சீடுகள் வந்து பாய்சனஸ் ஆகுது. ஓகேவா? பட் வந்துட்டு இந்த இது வந்துட்டு என்ன சிம்டம்ஸ் ஆகும், இந்த மாதிரி வந்து சைனைடு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, சைனா வந்துச்சுனா உடனே செத்து போயிடுவாங்க, அதுலேருந்து நுர வர, அதெல்லாம் வந்து டோணும். ஓகேவா? பட் வந்து இன்ஷியலாக வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல வந்துட்டு நம்மளுக்கு வர மாதிரி இந்த வாமிட்டிங் வர்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி வர்றது, அதுக்கப்புறம் வந்து வயிறு கடுப்பு வயிற்று கடுப்புன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்ஷியலாக வரும். ஓகேவா? தென் வந்து அதை வந்து அப்படியே பார்க்காமலாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் வந்து கோமா வந்து டெத்து போயிடும். ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீடு இந்த மாதிரிலாம் தெரியாமலும் முழுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கவலைப்பட வேண்டியதில்லை, இனிமேல் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டுருங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இது ஆப்பிளில் மட்டும்தான் இந்த அமிக்டாலின் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஈவன் வந்து இந்த பேரிக்காய் இருக்குல்ல, பேரிக்காய் இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய இந்த ப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ளம்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் செரீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி செரீஸ்லாம் நிறையா இருக்குல்ல, ஸோ வந்துட்டு அந்த இதில் கூட இருக்குது. ஓகேவா? இதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னும் முக்கியமாக என்னென்னா, பாதாமி பழம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமில்ல, அதில் வந்துட்டு அதிக அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? பட் வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு பெனிஃபிட் இருக்குது, இந்த விட்டமின் ஏ இருக்குது, மற்றெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளை வந்து டாக்டர் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. எவ்வளோ சாப்பிட சொல்லுவாங்க, டெய்லி வந்துட்டு 1 இல்லைன்னா 2 எடுத்துக்கோ, மேக்ஸிமம் வந்து 1 தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து ஒட்டுக்கா வந்துட்டு 30 இல்லைன்னா 40 வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்க மாட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு லிமிட் தான், ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுவும் வந்து கெடுதல்தான். ஓகேவா? பட் வந்து 1998 அதாவது 1998-1999 இந்த டைமில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 41 வயசுல இருக்க ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 இந்த பாதாம் பழம் வந்து சாப்பிட்ருக்காங்க ஓகேவா. அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிருக்குன்னா சயனைடு பாய்சனிங் ஆகிருக்குது. இவங்களுக்கு வந்து சயனைடு வந்து யாரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்க பாரு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாமி பழத்தில் வந்து இருந்திருக்கு. இவங்க வந்து அன்றைக்கி வந்து பாதாமி பழம் வந்து கிட்டத்தட்ட வந்து 30-35 வரைக்கும் வந்து நிறைய சாப்பிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோ சாப்பிட்டோன்னதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து சிவியராக வந்து அஃபெக்ட் பண்ணியது. பட் வந்து கடைசியாக வந்து பொழைச்சிட்டாங்க ஓகேவா, காப்பாற்றிட்டாங்க ஓகேவா டாக்டர். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு எல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த விதையெல்லாம் வந்து தூக்கி போட்டு வந்து எல்லாம் சாப்பிடுங்க ஓகேவா. ஸோ வந்து ஒன்று வந்துட்டு தெரியாமல் வந்து இது ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் வந்து ஏதாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர்லாம் பார்க்குறது வந்து நல்லது ஓகேவா. ஸோ வந்துட்டு இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொல்லுங்கள் ஏதாவது தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.